இவ்வளவு உயரமான மலை உச்சியில தன்னந்தனியா கண்ணில் கலக்கத்தோடு நிற்கிறானே, இவன் தாங்க நம்ம கதையோட நாயகன். இவன் நிற்கிறது மலையோட உச்சி இல்லை, வாழ்க்கையோட எஜ்ஜு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் சாக போறான், இல்லை இல்லை தற்கொலை பண்ணிக்க போறான். பறந்து விரிந்த இந்த சென்னையில் பட்டணப்பாக்கத்தில் தாங்க இவனுக்கு வீடு. இவனுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை இந்த குப்பத்து ஜனங்களை தவிர. கால் டாக்ஸி டிரைவரா வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வயிறார நல்லா சாப்பிடுவான். ஆனா இவங்கிட்ட வஞ்சனையே கிடையாதுங்க. பட்டுன்னு கண்ணை மூடுன உடனே தூங்கிடுவான். இவனுக்குன்னு கனவே இல்லைங்க, எல்லாரும் இவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கூட யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்த இவன் எதுக்கு இப்ப தற்கொலை பண்ணிக்க போறான்? அதுக்கு முக்கியமா நாலு காரணம் இருக்குங்க. நம்பர் ஒன், இவனோட பேரு. என் பேரு பேரு பாவாடையா? நம்பர் டூ, இவனோட நேரம். ஏண்டா நானே கருப்பா பிறந்த, யாரு கொடுத்த சாபம் எனக்கு? டா 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 டா, கிரீம் நிறைய போட்டு பார்த்தோம், சேஞ்ச் எதுவும் தெரியவில்லை. டா டா டா. என்னடா என்னடா பூமே, ஏ என்னடா என்னடா பூமே, இது என்ன மட்டும் விட்டு புட்டு சுத்துத சுத்துத. என்னடா என்னடா பானோ, ஏ என்னடா என்னடா பானோ, இது என்ன தள்ளி வச்சு புட்டு கொட்டுத கொட்டுத. கிடைக்கல ஒரு புள்ள, கவலைதான் எனக்குள்ள, புரிஞ்சதும் புரியாம ஒன்னும் விளங்காம விழுந்தேன நானும் நெருப்புல புழுவெனதான். ஓஹோ, ஏ என்னடா என்னடா பூமி, ஏ என்னடா என்னடா பூமி, இது என்ன மட்டும் விட்டு புட்டு சுத்துத சுத்துத. ரொம்ப டீப்பே, நீ கேட்டா வருமே வீப்பே, நோ ஸ்லீப்பே நோ ஸ்லீப்பே ஒளியாப்பு.
கொத்தி விட்ட தண்ணியில மீனா, ஒத்தையில நிக்கிற நவீனா, பட்ட பகல் வேலையில மூனா, தெஞ்சு கிடக்கேன்னா செத்த பின்பு பாடுறது கானா, செய்தி சொல்லி ஆடுறேன்னு தானா, காதலிக்க பெண்ணில்லாத ஆனா, காஞ்சி கிடக்கேன்னா தண்ணீரிலே தண்ணீரிலே கோலம் அது நானா, கண்ணாடியாய் கண்ணாடியாய் நானும் உடைந்தேனா, தினம் அழுது புலம்புகிறானா, என்னை ஆக்கி விடுவதே பெண்தானா, அட எப்படி எப்படி இதை சொல்லிட சொல்லிட தவிச்ச துடிச்ச, ஏ என்னடா என்னடா பூமி, ஏ என்னடா என்னடா பூமி, இது என்ன மட்டும் விட்டு புட்டு சுத்துதே சுத்துதையே. என்ன தள்ளி வச்சு புட்டு கொட்டுதே கொட்டுதே, என்னடா என்னடா பூமி, என்னடா என்னடா பூமி, இது என்ன மட்டும் விட்டு புட்டு சுத்துதே சுத்துதே. நம்பர் 3 IT people. இவங்களை டெய்லி கடுக்கறதே நீதான், எப்ப பாரு மிட் நைட் வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு லிஃப்ட் ஒர்க் பண்ணாது, இவங்க டெய்லி லிஃப்ட்ல வாந்திடுறாங்கன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட், லிஃப்ட் ஆன் பண்ண முடியாது, இவங்களை படியிலே கூட்டு போ. மூஞ்சில பாரு, இதெல்லாம் படிச்சவங்க கூட எவன் நம்பா, இவ்வளவு எவன் தான் ஐடில வேலை கொடுத்தா தெரியல, டெய்லி குடிக்க வேண்டியது, வண்டியில வாந்தி எடுக்க வேண்டியது, இவங்க கிட்ட வந்து நான் மாட்டின பாரு, ஏன் புடிச்சு சிம்பிள் அடிக்கணும். திட்ற மாதிரி இருக்குது, திட்ற மாதிரி இல்ல பாஸ், திட்ற போ போ. ஹே பிரியா. ஹே தடியா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பாவாட, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பாவாட. Happy Lovers Day Pavada! Hey, 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 Pavada, you wouldn't have to drop the mail. Hey, 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 Blackie, Pavada! What up, Pavada? You're so tension. பின்ன என்ன பாசு, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஃபிகர் சுத்தினீங்களா, அவனுக்கு ரெண்டு அவனுக்கு மூணு, தோ அவன் அவன் அவனுக்கு நாலு உனக்கு ரெண்டு, மாறி மாறி மாதிரி ஃபிகர் சுத்தினீங்களா, நான் என்ன உங்களை மாதிரி முத்தம் கொடுக்கவோ கட்டி பிடிக்கவோ அப்படி இப்படிலாம யோசிச்சேன். நான் பேசுறதுக்கும் என் கூட பேசுறதுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான் கேட்டேன், அது கூட கிடைக்க மாட்டேங்குது, என்ன மூடு சில பஸ், நான் போறேன். ஏய் வெயிட், ஏய் வாடா, இப்ப என்ன நீ ஃபிகர்ட்ட பேசின அவ்வளவுதானே, மேலவா ஃபிகர் எல்லாம் உன்கிட்ட பேசுவாங்க, நீயும் ஃபிகர்ட்ட பேசலாம். மேல ஃபிகர் இருக்கா பாசு? புக்ல புக்கு பல பசங்க நாசமாவது, சில பொண்ணுங்க மாசமாவது, இந்த புக்ல
சரி பஸ் ஏன் மூஞ்சுக்கெல்லாம் ஃபிகர் ஓகே சொல்லுமா? அதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்கே. நீ என்ன உன் போட்டோ போடுற? நல்லா இருக்கிற பையன் போட்டோ பார்த்து போட வேண்டியதானே. பஸ் பஸ் உங்க போட்டோ போட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமா? போடு போடு பாவாடா. யார் இவன் போட்டோவா? கார்ஜிலாவோட கடைசி வாரிசு மாதிரி இருக்கா? அடிங்க போட்டனா, நீ மட்டும் ஐடி ஆபீஸ் அடியால் மாதிரி தான் இருக்கிற. முன்னாடி ஒருத்தன் வளைச்சொலிச்சு போட்டோ எடுத்தான். கோழி சோடாவா நீ பாடிருக்கானே? Come on boys. என்னோட கேரியர், என்னோட லைஃப் எல்லாமே Wow! Huh? What a face! You're peculiar! Excellent, yaar! Hello! Ungalada! Innaya? Sir, enna solringa? Ungala mari workers a photo edukkuradha enoda job. Can I take you on photo? Mm. Hey, come on, man! Nillunga! சார், யா இவ்வளோ நேரம் என்ன வளைச்சொலிச்சு போட்டோ எடுத்தீங்களே சார், பதிலுக்கு நானும் ஒரு போட்டோ எடுக்கட்டுமா? போட்டோ தானே? ஓகே, கேரி ஆன். ஆ சார், கொஞ்சம் தெளிவாங்க சார். ஆ சூப்பர். ஆ இங்க பாருங்க அவன் போட்டோ. நல்லா தான் இருக்கான். கவி, இவன் பேர் என்ன? கிஷோர்குமார். இனிமேல் உன் பேர் பாவாடை இல்லை, கிஷோர்குமார். நீ பிறந்தது லண்டன், நீ படிச்சது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, நீ ஓட்டுறது BMW கார், உன் மாச சம்பளம் 3 lakhs, உன்னோட ஜாப் ஃபேஷன் போட்டோகிராஃபர். பஸ் பஸ், என்ன பஸ் இவ்வளவு புருடா விடுறீங்க? இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா? டேய், இதெல்லாம் உனக்கு இல்ல, இந்த கிஷோர் குமாருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் போட்டாச்சுல, இதுக்கு அப்புறம் Facebookல பாரு, எல்லா பொண்ணுங்களும் டம்மால் டம்மால் வந்து உள்ள போறாங்க. ஆனா இந்த Facebook டீல் பண்றப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். பொண்ணுங்க ஹாய்னு ரிப்ளை பண்ணா ஃப்ரீயா இருக்கானே அர்த்தம். உம்முன்னு மெசேஜ் அம்ச்சானா? அவ டாடி வீட்ல இருக்கான்னு அர்த்தம். அவ அழுவுத மாதிரி பொம்மை போட்டு அம்ச்சா, அவன் புஷங்கார கூட இருக்கானே அர்த்தம். பதிலே சொல்லட்டி? பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்னு அர்த்தம். சோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம், மெயினான விஷயத்தை அப்புறம் கத்துறேன், ஓகேவா? என்ன பாவாடா, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. எனக்கா பஸ், எல்லாம் கிஷோருக்கு தானே. டேய், ஏதாவது ஒரு ஃபிகரை கமிட் பண்ணி பாவாடைக்கு கோர்த்து விடுறா. கோர்த்து விட்டுருவோம். டேய், இந்த ஃபிகரு ஐயா சப்பமுக்கு. இந்த ஃபிகரு ஐயா கோணவாயி. ஓகே, இந்த ஃபிகரு டேய் இதாவது. டேய், ஃபிகர்ட்ட பேச தானே கேட்ட? பஸ், எல்லாருக்கும் ஃபுல்லு வாங்கி தர, ஒரு நல்ல ஃபிகரை பார்த்து கோர்த்து விடுங்க. சூப்பர் சூப்பர். இது ஓகே நினைக்கிறேன். இது வேணா 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 சே, நம்பர் 4 ஒருதலை காதல். அந்த காதல் தாங்க இவனை இப்படி மணல்ல மல்லாக்க படுக்க போட்டுருச்சு. பாசு,
ஏஞ்சல் கிட்ட எப்படி பாஸ் சாட் பண்றது? அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. முதல்ல HI-னா அனுப்பு. HI-னா HI-னா I, அப்புறம் குட் மார்னிங்னா GM, குட் நைட்னா GN, அவ்வளவுதான். பாஸ் மதியத்துக்கு? ஏய் டுபுக்கு, காலையில நைட்டு மட்டும் பேசினா போதும், மதியானம் ஒண்ணும் தேவையில்ல. ஏஞ்சல் ஹாய் சொல்லுடா, ஏஞ்சல் ஹலோ சொல்லுடா, ஏஞ்சல் ஹவ் ஆர் யூ கேட்டுடா. ஜே பாவாட, ரொம்ப யோசிக்காத, சரிகபன் எழுதுனா புரியுமா? வாசாதான புரியும். நீ டைரக்டா ஏஞ்சல்ட்ட பேசு, ஏஞ்சல் ஓன்ட பேசட்டும். அது எப்படி பாஸ், ஏஞ்சல் போன் நம்பர் தான் இல்லவே இல்லையா? இருக்கவே இருக்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆடியோ சாட். ஆடியோ சாட்டா? அதுக்கெல்லாம் என் குரல் எப்படி பாஸ் செட் ஆகும்? அது வேற ஒரு டெக்னாலஜி இருக்குடா, வாய்ஸ் கன்வெர்டர். விட்டி விகனேஸ் மாதிரி இருக்கிறோம் வாய்ஸ். இளைய தளபதி விஜய் மாதிரி மாத்திடலாம்னா? ஹாய் ஏஞ்சல். பாஸ் பாஸ் வந்துருச்சு வந்துருச்சு. ஓகே, அட ஓபன் பண்ணி பாரு. ஹாய் கிஷோர், எப்படி இருக்கீங்க? பாஸ் ஏஞ்சல் குரல் சூப்பரா இருக்கு பாஸ். சாப்பிட்டே சாப்பிட்டே சாப்பிட்டே. Well, I just finished my dinner. What about you? Me too. மாயா, இன்னைக்கு வேட்டை நீதான். ஹே மாயா, நான் விரும்புகிற முதல் பொண்ணு நீ தான். ஃபஸ்ட் டைம் உன்னதான் டச் பண்ணுறேன். ஹே நிஷா, நான் விரும்புகிற முதல் பொண்ணு நீ தான். ஃபஸ்ட் டைம் உன்னதான் நான் டச் பண்ணுறேன். கம் ஆன் ஏஞ்சல் பிரியா. Wow, you're a sexy girl. Wait, I'm going to confirm. Why did you come to the chat so late? Practice, Angel. Practice? What practice? Oh, sir, can I tell you? Yes, I got it. Violin practice, Angel. Oh my God, you play violin? Yes, நான் ஒரு 5 வருஷமா ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பஸ் பஸ் சாரி பஸ். இது வயலின் உனக்கு தெரியுமாடா? தூங்கு தூங்கு. ஏ ரூம்ல ஒரு ஸ்டூடண்ட் கூட இருக்கான். டேய் பஸ், லவ் பஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிங்களே. இல்ல வந்து ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை தான் ப்ளீஸ். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்களே ஏஞ்சல். எதுக்கு? வார்ம் அப் பண்ணனும், எழுப்பணும். இல்ல இல்ல, ஃபடாஃபட் பிராக்டீஸ் பண்ணனும். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்களே. ஓகே. தெய்வமே, குருநாதா, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். எந்திரி பாஸ். இருங்க ஏஞ்சல், நான் அப்ளை பண்ணட்டுமா? ஹே கம் ஆன், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் என்ன பாஸ், எல்லா வீட்டுல வசமா வசிக்கிறீங்க? நல்லா வசிங்க பாஸ், நல்ல கிக்கா லவ் பண்ற மாதிரி. Thank you.
என்னாச்சு பஸ் கம்பியே அந்திருச்சுடா என்னாச்சு ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க கம்பி அந்திருச்சு நான் நாளைக்கு பஸ் கிட்டுமா ஏஞ்சல் என்ன நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நேற்று என் ரூம்க்கு ஒரு அழகான பட்டாம்பூச்சி வந்துச்சு அது பார்க்க படபடப்பா தவிப்பா என்ன மாதிரியே இருந்துச்சு அது பிரவுனிஷா எல்லோ கலர்ல இருந்துச்சா ஏய் அது எப்படி கரெக்டா சொல்றீங்க அதே பட்டாம்பூச்சி என் ரூம்க்கு வந்துச்சு காத்தோட வாசம் வந்து என்ன மோதையில காணாம தேடுறேனே என்ன நானும் பூமியில ஒன்ன போல இங்கு யாரும் இல்ல இருந்தாலும் தேவையில்ல என் தாயாக உன்னை பார்த்தே வேற என்ன நானும் சொல்ல என் தாயாக உன்னை பார்த்தே வேற என்ன நானும் சொல்ல காத்தோட வாசம் வந்து என்ன மோதையில காணாம தேடுறேனே என்ன நானும் பூமியில எத்தனை நாளைக்கு இந்த ஹோட்டல் ஆப்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருப்ப என்ஜாய் திருடுனதா பர்ஸ் திருடினா மட்டும் திருடலப்பா ஒரு பொம்பளை மனசை திருடினாலும் திருடனா பசங்க எல்லாம் சொன்னாங்க நீ பார்க் ஆண்ட போறது இல்லையா பீச் ஆண்ட போறது இல்லையா ஒன்லி கம்பிட்டாண்டியே லவ் பண்ணதா சொன்னாங்க உண்மையா சிரிச்சா ஓகேதான் பண்ணு அதுக்கு முன்னாடி இந்த டப்பா கம்ப்யூட்டர் தூக்கி கடாயிச்சுட்டு இந்த பக்கா கம்ப்யூட்டர் வச்சு கிக்கா பண்ணுப்பா உடுப்பா பண்ணுப்பா யாரோ எனது உறவு இல்லை நீ போதும் என் நண்பே ஆவி போன பின்னாலும் வருவே உன் முன்பே வந்து என்ன மோதையில காணாம தேடுறேனே என்ன நானும் பூமியில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் எனக்கு உங்களை இமீடியட்டா மீட் பண்ணும் எதுக்கு இல்ல நம்ம சாட்லயே பேசிட்டு இருக்கோம் ஹலோ நான் பாவாட பேசுறேன் பாஸ் இப்ப உடனே கிளம்பிவாங்க என்னடா வேணும் ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் உடனே வீட்டுக்கு கிளம்பிவாங்க ஓ வீட்டுக்கா குப்பத்துக்கா டேய் போன்ல சொல்லி சொல்றடா போன்ல சொல்ல முடியாது பாஸ் உடனே கிளம்பிவாங்க டேய் டெல்லிக்கு ப்ராஜெக்ட் அனுப்பியாவுண்டா நைட்டுக்குள்ள இல்லாட்டி எப்படி கத்துவான்டா பஸ் இப்ப வர போறீங்களா இல்லையா டேய் எப்படா வருது நீ தானா பிக்கப் பண்ணும் அதெல்லாம் தெரியாது பஸ் பஸ் ஆட்டோ பிடிச்சு தொங்கிட்டாது வாங்க பஸ் ஏஞ்சல் என்ன நேர்ல பாக்கணும் சொல்ற பஸ்
போய் பார்க்க வேண்டியதானே. நான் எப்படி பாஸ் போய் பார்க்க முடியும்? எல்லாம் கிஷோர் தானே, கிஷோர் கூப்பிட்டு வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது பஸ், வேற என்ன பண்ணலாம்? ஒன்னு வேணா பண்ணலாம், நாங்க நாலு பேரும் மேல இருந்து கீழே குதிச்சு சாகலாம். எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு நீங்க சாவும் பாஸ். டேய் ஏஞ்சல் உனக்கு தான் தெரியும், ஆனா ஏஞ்சல் கூட தெரியாதுல, போய் தைரியம் பாத்துட்டு வா பாவாட. ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா எப்பயும் போனை போட்டு கொச்சல் குதிப்பல்ல, எங்களுக்கு போன் பண்ணி தொலை வாங்கடா. என்னாச்சு, ஏன் இவ்ளோ நேரம்? சிக்னல் ப்ராப்ளம், அதான் பேச முடியல. பிளாக்கி போஷன் என்னன்னு கேட்போம். வாய்ஸ் சொல்லுங்க பஸ். ஏஞ்சல் வந்துட்டாளா? ஏஞ்சல் வந்துட்டாளாவா? நான் ஒரு மடையன் பஸ். ஏஞ்சல் வருவா வருவான்னு கேட்டே பார்த்துட்டு இருந்தனா கடைசியில வானத்துல இருந்து புசுக்குன்னு வந்துட்டா. ஏஞ்சல் எப்படி இருக்கா? ஏஞ்சல் எப்படி இருக்காளா? சும்மா தக 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 நின்னுறா பஸ். பஸ் நான் ஒண்ணுன்னு சொல்லட்டுமா? உங்க பிரியா எல்லாம் ஜுஜுப்பி. ஏஞ்சல் சூப்பர். டேய் நேர்ல வந்தா கொன்றுவண்டா, விளையாடாரா? குரா டேய் எனக்கு ஒரு டவுட். பஸ் படிச்சவங்க தான் நீங்க, டிஸ்டர்ப பண்ணாதீங்க பஸ். டேய் நாங்க ஏஞ்சல பாக்க நேர்ல புரோப்டர் வா. நீங்க ஆணியே புடுங்க மா, நான் டிஸ்டர்ப பண்ணி வைங்க பஸ், வைங்க வைங்க பஸ் வைங்க. ச்சே காணோம் எங்க போயிருப்பா? கிளம்பிட்டா? ஏஞ்சல் எல்லாம் சும்மாவா? திடீர்னு வருவா, திடீர்னு போவா, அதான் ஏஞ்சல்.
டெல்லியிலேருந்து மூணு மாடல்ஸ் வந்தாங்க. அவங்க நான் தான் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதான் எடுத்து முடிக்க லேட் ஆயிருச்சு. சாரி ஏஞ்சல். சரி சரி ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நம்ப முடியே. ஹலோ, மியூசிக் டைரக்டர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கிறியா? ஆ யா யா, ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். சொல்லு. யா லா 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 லா, அதுக்கு அடுத்து நோட் பண்ணிக்கோ. ஹோ ஹோ ஹோ. ஓகே சரி, நான் ஒரு நிமிஷம் ஹம் பண்றேன் பாரு. ஹா ஹே 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 ஹோ ஹோ ஹோ. ஓகே வா. சரி ஓகே, நான் அங்கே வந்துடுறேன். ஓகே. மேடம். எஸ். இப்போ நீங்க பாடுனீங்களே, அது என்னது? கோரஸ். கோரஸா? அப்படின்னா? அப்படின்னா கூட்டத்தோட கூட்டமா பாடுறது. என்ன அது, கூட்டத்தோட கூட்டமா பாடுறதா? என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்ன ஸ்வீட்டா இருக்கு உங்க வாய்ஸ், சின்ன கோயில் சித்திரா மாதிரி இருக்கு. நீங்க போய் கூட்டத்தோட கூட்டமா பாடுறேன்றீங்க, அதெல்லாம் இல்ல மேடம், எனக்கு பிடிக்கல மேடம், அதெல்லாம் பாடுங்க. ஆமா, நீங்க ஓவரா டென்ஷனா இருக்கீங்க. நானும் பாடுவேன் மேடம் அப்பப்ப. வாட், நீங்க பாடுவீங்களா? எங்க ஏரியால காது குத்து கல்யாணம் கருமாரி வரைக்கும் நம்ம பாட்டு தான். என்ன உங்களை மாதிரி முறையா படிச்சு பாடுறது இல்ல, தானா வர கானாதான். அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாடி காமிங்களே. ஆனா நீங்க சீட் பெல்ட் போடுங்க மேடம். சீட் பெல்ட்டா, எதுக்கு? நீங்க நான் பாடுறது கேட்டு எகிறிட்டீங்களா? ஐயோ பரவாயில்ல, நீங்க பாடுங்க. ரோசா பூர்ணவிக்க காரி ராசா தீஸ்டெல்லா மேரி சோக்கான சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. காரி ராசா தீஸ்டெல்லாம் மேரி சோக்கான சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. கலர்ஃபுல்லா கவிதை கூறி திரிஞ்சேனே ஈர மாறி இருந்தும் என் காலை வாரி போனாலே இது என் ஸ்டோரி. கண்ணியவ என்ன பார்க்க காமராசா வாழ்ந்தேங்க, பின்னையவ டாட்டா காட்ட தேவதாசானேங்க. முடிவில் புரிஞ்சுச்சே இனிமே லவ்வே வேணாங்க. ரோசா பூர்ணவிக்க காரி ராசா தீஸ்டெல்லாம் மேரி சோக்கான சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. செயினே கேட்டாளே நான் வாங்கி போக, வைரத்துல தோடும் கேட்டாளே அட்டிகையும் அன்பா கேட்டாளே நான் வாங்கி போக, ஒத்த கல்லு ஜிமிக்கி கேட்டாளே அவ கேட்டதை எல்லாம் வாங்கி நெத கொடுத்தவான போண்டி
அவ சிரிப்புல மயங்கிய பிறகு நான் ஓட்டாண்டி முடிவில புரிஞ்சுட்டே பொண்ணுங்க காட்டும் பூச்சாண்டி. ரோசா பூர்வீக காரி ராசா தீஸ்டெல்லாம் மேரி சோக்கான சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. குட்டி குற பவுடர் கேட்டாலே நான் வாங்கி போக புள்ள பர்ஃப்யூம் கேட்டாளே அன்னார்கலி சுடிதார் கேட்டாளே நான் வாங்கி போக காஞ்சிபுரம் புடவை கேட்டாளே. அவ பார்த்ததை எல்லாம் காட்டி என்ன படுத்து போனா வாட்டி அவ இருக்கிற தெருவையும் கொளுத்தனு தீ மூட்டி முடிவில புரிஞ்சுச்சே பொண்ணுங்கனாலே பொண்ணுங்க நாலே 420 ரோசா பூரவிக்க காரி ராசா தீஸ்டெல்லாம் மேரி சொக்கான சிங்காரி சொன்னாலே எனக்கு சாரி. கலர்ஃபுல்லா கவிதை கூறி இருந்தேனே ஈரோ மாறி இருந்தும் என் காலை வாரி போனாலே திஸ் மை ஸ்டோரி. ஒரு நிமிஷம் மேடம், இதுல உங்க கையெழுத்து போட்டுதாங்க. கையெழுத்தா? எங்க, நீங்க பெரிய சிங்கர் ஆக போறீங்க, அதுக்குதான். இதெல்லாம் வேணாங்க. இல்ல பரவாயில்ல, புடிங்க. இல்ல வேணாங்க, நான் கிளம்புறேன். அட பிளீஸ், ஆட்டோகிராஃப் போட்டுதாங்க பிளீஸ். Thank you. மேடம். ஹா, சிரிக்காதீங்க மேடம், அது சாமி பேருங்க. சாரி. ஓ, இல்ல இப்போ நான் எப்படி உங்களை கூப்பிடுறது? எல்லாரும் போலயும் நீங்க என்ன பாவாடேனே. ஓ, உங்களால அப்படி கூப்பிட முடியல. ஓகே ஓகே, நான் உங்களை பேசாம சிங்கர்னு கூப்பிட்டா? மேடம், இதெல்லாம் டூ மச்சா இருக்கு மேடம். இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இனிமே உங்க பேர் சிங்கர் தான், சரியா? நீங்களே சொல்லுங்க பாஸ், ஏன் ஏஞ்சல் என்ன பார்க்கணும், ஏன் என் கார்ல வரணும், ஏன் என்ன பாட சொல்லணும், ஏன் எனக்கு ஆட்ட வர போடணும், இப்படி பல ஏன் தலை விதி. அன்னைக்கு ஏதோ போதையில் ஒரு பிட்ட போட்டோம், நீ இப்படி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஒருவன் யாருடா தெரியும்? பாஸே, பல பொண்ணுங்கிட்ட சொன்னா பயிற்சி, ஒரே பொண்ணுட சொன்னா முயற்சி, அதை தான் நான் பண்றேன். சரி விடு, சரக்கங்க. சரக்கா? ஆமாடா. சாரி பாஸே, ஏஞ்சல பார்த்ததுல மறந்துட்டேன். பார்த்ததுக்கே மறந்துட்டீனா? அப்போ டேய் டேய், ஆமா, நீ ஒரு லிமிட் தானா, நானே லிமிட் தாண்டுவேன். பாவாட, எங்கள்கிட்டயே வா. லவ்னு வந்துட்டா பெத்தவங்களே விரோதி ஆயிடுறாங்க, மத்தவங்களை என்ன பாஸ். இனிமே இந்த தம்மு வாங்குறது, சரக்கு வாங்குறது, சைடிஸ் வாங்குறது, இந்த வேலையெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. வண்டி ஓட்டுற மட்டும்தான் என் வேலை, சரியா? அப்ப அந்த வேலையை சேருங்க, நாங்க வேற டிரைவர் வச்சுக்கிறோம். நீ எதுக்கு? ஓகே, வச்சுக்கோங்க. கூல். கம்ப்யூட்டரே சூடாகி வெடிச்சு செதற போது எதுக்கும் நம்ம அலாட்டா இருப்போம். மனோ ஃபார் யூ. என்ன மனோ, ஷாக்கிங்கா இருக்கா? உன்கிட்ட வேலை பாக்குறதே ஷாக்கிங் தானே. உன்னோட பிரெயின், கண்ணு, ஹார்ட், ஹேண்ட் எல்லாமே பணம் பண்ணு ஒரே நேரத்தில் இருந்துச்சுல. உன்னோட ஹார்ட் பீட் சத்தம் லப்டப் லப்டப்னு வேகம் அடிச்சது எனக்கு இங்க கேட்டுச்சு. ஜி, எனக்கு அவ்வளவு பண கஷ்டம் ஜி. ஷட் அப். ஏன்டா இப்ப நீ தவிச்சு தவிப்பிருக்கே? அதே மாதிரிதான் எனக்கு உள்ளுக்குள்ள கொதிக்குது. பக்கத்துல இருந்து கை கிடைக்காத டென்ஷன் இப்ப உனக்கு தெரியுதா? 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 ஜி, நீங்க ஆத்திரப்படுற அளவுக்கு அவ ஒண்ணும் அப்படி பேரலை இல்லையே. இடியட்.
எனக்கு பிடிக்கும் சொன்னேன், உனக்கு பிடிக்குமான்னு கேட்டானா? ஹலோ பாவாடா. பாஸ் சும்மா அடிக்கடி போன் பண்ணதீங்க பாஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எதுக்கு? என்னையும் மதிச்சு நான் சொல்றத கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நோ நோ நோ, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தான் என்ன அடுத்த ஸ்டேஜ்க்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. கரெக்டான நேரத்துல சொல்ற வார்த்தை சில்வர் பிளேட்ல ஆப்பிள் வச்சு கொடுக்கிறதுக்கு சமம்னு பைபிள்ல சொல்லிருக்காங்க. என்ன மேடம் நீங்க சில்வர் தட்டு ஆப்பிள் சொல்லி பசைகளை போட்டீங்களே, ட்ரீட் கொடுங்க மேடம். ஹா, கொடுத்துட்டா போச்சு. கம் ஆன், வாங்க, கூச்சப்படாதீங்க, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஓகேயா? என்ன சாப்பிடுறீங்க? பீட்சா சொல்லட்டா? பீட்சாலாம் வேணாம் மேடம், முழுசா சொல்லுங்க, ரொம்ப பசியில இருக்கேன். பீட்சாங்கிறது பேரு, அது முழுசாதான் வரும். ஒன் செகண்ட், சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், ஆர்டர் ப்ளீஸ். ஒரு மெக்சிகன் சிக்கன் பீட்சா வித் எக்ஸ்ட்ரா இட்டாலியன் சீசனிங். ஓகே. ஒரு சிக்கன் பர்கர், அப்புறம் ஒரு சிக்கன் பாப்ஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ. மேடம் என்ன மேடம் இதெல்லாம்? இதெல்லாமே சாப்பிடுறதா? வாய்க்கே செட் ஆக மாட்டேங்குது, வயிற்றுக்கு எப்படி மேடம் செட் ஆகும்? கேரி ஆன், சாப்பிடுங்க. பிளாக்கி, என் நம்பரை பார்த்து கட் பண்றியா? உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு. ஹலோ, யாரு? உங்க அப்பாண்டா. ஏன்டா போன் அடிக்கல? பாஸ், நானும் ஏஞ்சலோ அவுட்டிங் வந்திருக்கோம் பாஸ். அவுட்டிங்கா? என்னடா சொல்ற? இப்ப ஏஞ்சல் நானும் பீசா கடையில் இருக்கோம். ஆமா பாஸ். சரி வைங்க பாஸ். யாரோ எனது உறவு இல்லை, நீ போதும் என்னே. பின்னாலும் வருவே உன் முன்பே. I'll just call you back. Okay, okay. Okay, okay, okay. Na pavada vandi speed therikide aalu vera or margama irkiye bus indha dress yaar vaangi kuduthaanga theriyuma? சத்தியமா நீ வாங்கிருக்க மாட்ட. ஏஞ்சலு என் கலருக்கு எடுப்பா இருக்குன்னு ஆசை ஆசையாவே கொடுத்துச்சு. உன் கலருக்கு எடுப்பா?
சரிடா, அதுக்கும் இப்ப நீ ஸ்பீடா போறதுக்கும் என்னதான் சம்பந்தம்? பஸ் இப்ப உங்க ஆபீஸ்ல விட்டு நான் எங்க போறேன் தெரியுமா? டேய், நீ எங்க வேணா போ, ராத்திரி சலக்கு புடிச்சிட்டு வந்து. சாரி பஸ், இன்னைக்கு உங்களை பிக்கப் பண்ண வர முடியாது, வேற டாக்ஸி புடிச்சுக்கோங்க. என்ன சார் சொல்றீங்க? நானும் ஏஞ்சலும் இன்னைக்கு ரொமான்ஸா வெளியில போக போறோம். மீட்டர் போட்டா போடாமலா? பஸ் விளையாடாதீங்க பஸ், நான் லவ் மூட்ல இருக்க கண்டுபிடிக்க முடியா? எல்லா மூடுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் தர, அப்ப எப்படி லவ் மூட மட்டும் தனியா கண்டுபிடிக்கிறது? பஸ் இன்னைக்கு நேர ஏஞ்சல் கிட்ட போயிட்டு ஏன் லவ் சொல்ல போறேன். லவ்வா? ஆமா பஸ், எத்தனை நாளைக்கு தான் நானும் ஒன் வேலே வண்டி ஓட்டுறது. ஏய், அதுக்காக நோய் எண்டில போய் மாட்டிக்காதரா. இல்ல பஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் எல்லாம் சொல்லதான் போறேன். டேய், டெய்லி நீ காரை துடைக்கிறியே, காருக்குள்ள இருக்கிற கண்ணாடி துடைச்சிருக்கியா? துடைச்சிருந்தா உன் முகத்தை பாத்துருப்ப, இப்படி எல்லாம் எங்க கிட்ட பேசிருக்க மாட்டேன். டேய், உனக்கு லவ் அந்த மாதிரி ஏஞ்சலுக்கு லவ் ஒண்ணும்லடா. இப்ப பாரு, உன் டவுட் தான், லவ் இல்லாம ஏஞ்சலு கூட சுத்துறா? அது சேஃப்டிக்குடா, நீ பகல இருந்தா ஒரு போய் அவகிட்ட வரமாட்டா. அடிக்கடி பாட சொல்றாளே, நீ பாடுறது அவ டைம் பாஸ்க்குடா. என் கூட இருந்தா சிரிச்சிட்டே இருக்காளே. காமெடி பீஸ பாட்டா யாரெல்லாம் சிரிக்காம இருப்பா? டேய், கலரா கை நிறைய சம்பாதிக்கிற பசங்களே பொண்ணுங்க டீல்ல விட்டுறாங்க, நீ எல்லாம் ஏமாத்துறோம், உப்பு ஊதிடுவாங்கடா. நீ ஏதோ சேட்ல அந்த ஃபீல் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்க, அதையும் கெடுத்துக்காரா? டேய், அவ மெழுகு மாதிரி இருக்கா, நீ கருண திரி மாதிரி இருக்கடா, எப்படி செட் ஆகும்? ஹலோ சிங்கர், எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன், வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஓகே, நான் வந்துறேன். ஓகே ஓகே மேடம், பை. ஓகே. ஹாய் சிங்கர், போலாமா? ஆ, போலாங்க. எனக்கு ஒரே டென்ஷனாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சோலோவா பாட போறேனா என்னமோ தெரியல, நர்வஸா இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா, நான் தானே பாட போறேன், நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். சரி, போலாம். சொல்றது என்னன்னு சொல்றது, ஃபேஸ்புக்கு கிஷோர்னு எல்லாம் உண்மையை சொல்லிடலாமா, இல்ல பாவாடையா என் காதலை சொல்லிடலாமா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மேடம். ஏய், அவ மெழுகு மாதிரி இருக்கா, நீ கருண திரி மாதிரி இருக்கடா, எப்படி செட் ஆகும்? கலரா இருந்து கை நிறைய சம்பாதிக்கிற பசங்களே பொண்ணுங்க டீல்ல விட்டுறாங்க, நீ எல்லாம் ஏமாத்துறோம், உப்பு ஊதிடுவாங்கடா. டேய், டெய்லி நீ காரை துடைக்கிறியே, காருக்குள்ள இருக்கிற கண்ணாடி துடைச்சிருக்கியா? துடைச்சிருந்தா உன் முகத்தை பார்த்திருப்ப, இப்படி எல்லாம் எங்க கிட்ட பேசிருக்க மாட்டேன். அபி மேனா தேகு க்வாப் ஹூ ஜின் மேனா தூ மிலே லே ஹோட் மேரே முஜ்கோ நா ஜித்னா முஜ் பே உத்னா இஸ் தில் கோ துஜ் பே ஹோனே. சிங்கோ, சிங்கோ, என் வாய்ஸஸ் முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? இந்த வாரத்துக்குள்ள அவங்க என்ன சோலோவா பாட வைக்க போறாங்க. ஓ மை காட், ஐம் சோ ஹாப்பி. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னாச்சு? ஏதோ டென்ஷனாகவே இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை மேடம். இல்லை, ஏதாவது ப்ராப்ளம்னா கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இல்லை,
பணம் ஏதாவது தேவைப்படுதா? கூச்சப்படாம கேளுங்க, நான் தரேன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம், நைட்டெல்லாம் வண்டி ஓட்டினா அதை தூக்கம் இல்லாம டயர்டா இருக்கு. ஓ அப்படியா, ஓகே ஒண்ணு பண்ணுங்க, என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க சரியா? ஆ சரி மேடம். என்னப்பா சொல்லுது, என்னப்பாச்சு? டாக்டர்ட்ட போமா? என்னப்பா அண்ணே, உனக்கு வெளியே மட்டும்தானே தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள நான் தினம் தினம் எரியறது வேற யாருக்குன்னு தெரியுது. அப்படி என்ன பெருசு ஆசைப்பட்ட? எல்லாரும் வாழ்ற ஒரு சாதாரண வாழ்க்கை தானே கேட்டேன், அதை கூட இந்த சாமி தர மாட்டேங்குது. பசங்க எல்லாம் கேட்டாங்க, ஏ நீ யாரு, அந்த பொண்ணு யாரு, எப்படி மேட்ச் ஆகும்னு. அவங்கள விடுன, இப்ப நான் கேக்குறேன், எப்படி மேட்ச் ஆகும்? அவ விளைவிலேன்னு இருக்கிறா, நான் பாக்குறல எப்படின்னா செட் ஆகும். ஏன்பா செட் ஆகாது? அதெல்லாம் செட் ஆகும்பா. இந்த கண்ணு புள்ள வெள்ளையா இருந்தாலும் இந்த உலகத்தை பார்க்க முடியாது, இந்த கண்ணு புள்ள கருப்பா இருந்தாலும் இந்த உலகத்தை பார்க்க முடியாது, கருப்பு வெள்ளையும் சேர்ந்தாதான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். கண்ணுக்குள்ளேயே கருப்பு வெள்ளை ஜெயிக்கும் போது உன் காதலுக்குள்ள கருப்பு வெள்ளை ஏன்பா ஜெயிக்காது? இல்லன அவ எவ்வளவோ படிச்சிருக்கா, ஆனா பணம் காசு அந்தஸ்து எல்லாத்துலயும் எங்கேயோ இருக்கா. சின்ன வயசுல எங்க அம்மா இப்ப பாரு என்ன, ராசா வைரம் தங்கம்னு செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டா, திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டா, நான் தனியா நின்ன. அப்பதான் தெரிஞ்சது நான் கருப்பு வேஸ்ட் சுமாருன்னு. என்னைக்கு அம்மா என்னோட செத்து போச்சோ அன்னைக்கே எல்லாம் போச்சுன்னு. நான் ரொம்ப நாளா தனியா தானே நின்ன, அப்பதான் இருக்கமா ஒரு திருவதிய கைய பிடிச்சா, அவதானே ஏஞ்சல். ஆனா நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன். தப்பு 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 எல்லாம் என் தப்பு, எல்லாம் என் தப்பு, எல்லாம் என் தப்பு தான். அவளை என்னால மறக்க முடியலன, மறக்க முடியல. உடையுன்னு தெரிஞ்சோ பலூனுக்கு ஆசைப்படுற குழந்த மாதிரி ஆயிட்டேன, என்னால முடியலன, முடியல. என்ன அவகிட்ட நான் பேசுன, எதுக்குன்னு பழகுன, அவ இல்லாம செத்து போயிடலாம் போல இருக்குன்ன, செத்து போயிடலாம். என்னப்பா நீ அவன்தாங்க சாவுக்கு பாவாடை எப்படி காரணமோ அதே மாதிரி தாங்க பாவாடையோட சாவுக்கும் இவதாங்க காரணம். ஏஞ்சல் வீட்டுல கூட்டி பெருக்கி வேலை பார்த்துட்டு இருக்காளே இவ பேரு கருகமணிங்க, இவளுக்கும் பாவாடையோட தற்கொலைக்கு என்ன சம்பந்தம்? நிறையவே இருக்குங்க, இவதாங்க உண்மையான ஏஞ்சல், இல்ல இல்ல பொய்யான ஏஞ்சல்.
கருகமணிமா லாக் பண்ணிக்கோ. ஆ சரிங்கம்மா, பாய். பத்திரம். ஆ பாத்துக்கிறேம்மா. எப்படி பாவாடை கிஷோர்ங்கிற பேர்ல சாட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி ஏஞ்சலுங்கிற பேர்ல சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, இந்த கருகமணி நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. Sexy girl. எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான். அம்மா, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் வீடியோ சேட்டுக்கு வரவே மாட்டேங்கிற? ஐயோ, எப்படி சமாளிக்கிறது, என்ன சொல்லலாம்? நான் வீடியோ சேட்டுக்கு வந்தா நீங்க என் அழக பாத்துட்டு என்கிட்ட பேச மறந்துடுவீங்க. அது சரி, நீங்க ஏன் வீடியோ சேட்டுக்கு வரதில்ல? The same reason. வீடியோல நீயும் என்ன பார்த்தா என் பர்சனாலிட்டியில மயங்கி என்கிட்ட பேசாமையே போயிருவ. ஏஞ்சல், என்ன கன்ஃபார்ம் பண்ணு, என்ன கன்ஃபார்ம் பண்ணு. என்ன கன்ஃபார்ம் பண்ணு ஏஞ்சல், என்ன கன்ஃபார்ம் பண்ணு, என்ன கன்ஃபார்ம் பண்ணு ஏஞ்சல். ஏஞ்சல், நீ எனக்கு வேணும். ஏஞ்சல், நீ எனக்கு வேணும். என்ன கன்ஃபார்ம் பண்ணு ஏஞ்சல், என்ன கன்ஃபார்ம் பண்ணு ஏஞ்சல். அம்மா, சாட்டுக்கு வர ஏன் இவ்வளவு லேட்? அது ஒண்ணு இல்ல, என் BMW கார சர்வீஸ் விட்டுறேன், அத டெலிவரி எடுத்துட லேட் ஆயிருச்சு. அம்மா, நீ ஏன் டல்லா பேசுற, என்னாச்சு? அது வேற ஒண்ணு இல்ல, FB-ல ஒருத்தர் என்ன கன்ஃபார்ம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா, அவ என்னோட ரொம்ப அழகா இருப்பான ஏஞ்சல். நான் அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏஞ்சல், என்னாச்சு? பாதியில கட்டாயிருச்சு? ஒண்ணு இல்ல, பால் பொங்கிருச்சு. ஐயோ, பால் பொங்கிருச்சா? அது உன்ன மாதிரி சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஏஞ்சல், நான் கரெக்டா சொல்லிட்டனா?
சாட்லயே நிறைய பேசிட்டோமே, நம்ம ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணலாமே. ஐயோ மாட்டனடா. நாளைக்கு ஈவினிங் ஜீவா பார்க்குக்கு ஷார்ப் 5 மணிக்கு வந்துருங்க. சரி ஏஞ்சல், கண்டிப்பா வந்துடுறேன். பை. அடுத்த நாள் அவனோட பூஜைய பாக்கணுமே. யா எடுத்துக்கோ. நைட் என்ன சமையல்? சப்பாத்தி சென்னம்மா. அப்படியா? ஓகே சரி. நீங்க வெள்ள பண்ண சொன்னல, இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராமும் இல்ல. ஏய் என்ன, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? பிரியா லெட்ஸ் கோ. என்ன விஷயம்? நாளைக்கு ஏஞ்சல் ப்ளீஸ் 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 ஏஞ்சல் ரொம்ப சாரி ஏஞ்சல். நீங்க நாளைக்கு அதே பார்க்குக்கு 5 மணிக்கு வரணும், இல்லனா உங்க கூட நான் சாட்ல பேசவே மாட்டேன். பை ஏஞ்சல். ஏஞ்சல் சார், எனக்கும் யாளுக்கும் 2-3 நாளா சண்டை சார். அத நீ வந்தா தீர்த்து வைக்கணும் சார். நானா? நான் வந்து என்ன பண்ணும்? நீயே பேசி சமாளி. ஐயோ சார் சார் சார், வரமாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க சார். எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாருமே இல்லை சார், உங்களை மட்டும்தான் தெரியும் சார். உங்களால மட்டும்தான் என் காதலை காப்பாற்ற முடியும் சார். வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். நீங்க கண்டிப்பா வந்தாணும் சார். உங்க காலில் வேணா விழுவுறோம் சார். ப்ளீஸ் சார் சார். என்ன பண்ற பாவட? வாட் இஸ் திஸ் சார்? என்னாச்சு உனக்கு? இப்பயே அலற சார். கைகள் இல்லாமல் பிறக்கிறது மட்டும் கஷ்டம் இல்லை சார், என்ன மாதிரி கருப்பாக பிறக்கிறதும் கஷ்டம்தான் சார். தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கா சார், அவ கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்ககிட்ட தான் சார் இருக்கு.
வாங்க சார். என்னையா இதெல்லாம்? எல்லாமே என் ஆளுக்காக தான் சார். எங்கயா உன் ஆளு? இடத்த கரெக்டா சொல்ல, இதே இடம் இதே பெஞ்சு இதே டைம்னு நேத்து சாட்லயே சொல்லிட்டேன். பாரு, இதுல உனக்கு சாட் வேறயா? சரி, உன் லவர் எங்க காணும்? தெரியலையே, டிராபிக்ல மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் வெளியே போய் பார்த்து கூட்டுமா? போய் கூட்டுவாயா? உன் ஆளை பாக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் போ. ஓகே சார். என்னடா பாவோட உனக்கு வேணும்? பஸ், நீ சொன்ன மாதிரி கிஷோர பார்க்க கூட்டு வந்து உட்கார வச்சிட்டேன், ஆனா ஏஞ்சலுன்னு வரலையே பஸ். என்ன பாஸ் பண்றது? ஏஞ்சல் வரலன்னு கவலைப்படாதடா, சந்தோஷமா இரு. ஒருவேளை ஏஞ்சல் ஒரிஜினல் கிஷோர் குமார் போய் பார்த்து பக்கத்துல உட்காந்து படபடன்னு பேச ஆரம்பிச்சிட்டானா, அப்ப நீ சாட்ல பேசுறதும் காலியாயிடும். புரியுதா? ஏஞ்சல், என்ன மட்டும் சொன்ன? நீ ஏன் பார்க் வரல? நான் எவ்வளவு டென்ஷன் அடைந்தேன் தெரியுமா? தெரியுமா? எப்படி? நேத்து நீங்க வராதப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்டம் நீங்க பட்டிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். அதான். அது சரி ஏஞ்சல், நம்ம எப்பதான் மீட் பண்றது? இனிமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றது ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கணும். அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் புதுசா பிறந்த மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம சாட்லயே பேசிட்டு இருப்போம். சரி ஏஞ்சல், அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம சாட்லயே பேசிட்டு இருப்போமா? சரி. பா, எனக்கு நல்லது. எறும்புக்கு ஒரு அழகான பட்டம்பூச்சி வந்துச்சு. அது பார்க்க பாவமா படபடப்பா தவிப்பா என்ன மாதிரி இருந்துச்சு. அது பிரவுனிஷா எல்லோவா இருந்ததா? ஆமா. எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதே பட்டாம்பூச்சி ஏரும்க்கு வந்துச்சு. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கும் போது அங்க உள்ள லோக்கல் டிரைவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே அவங்க கிட்ட வந்துருச்சு. இது என்னுடைய மேனரிசம் கூட வச்சுக்கலாம். வருவே பொன்ன தேடி
வருஷம் முழுதும் செய்த தவமே வந்தாய் நீ ஏன் தோழி. வரைக்கும் நமது காதல் எங்கும் இருக்கும், இதயம் முழுதும் இசையின் முழக்கம். இவனை எப்படி சமாளிக்கிறது? பேசாம டெலீட் பண்ணிடலாம். பக்கத்துல இருந்து கை கிடைக்காத டென்ஷன் இப்போ உனக்கு தெரியுதா? 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 ஜி, நீங்க ஆத்திரப்படுற அளவுக்கு அவ ஒண்ணு அப்படி பேரலை இல்லையே. இடியட், நீ தான் இடியட். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேனா? போ போ. அவ என்ன Facebookல தான அக்செப்ட் பண்ண மாட்டா? பாட கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணுவாள? பாட சொல்லு, எனக்காக பாட சொல்லு. இத அட்வான்ஸா எடுத்துக்கிறேன், எனக்கு இல்ல அவளுக்கு கொடுத்தா தான பாடுவா. Get lost. என்ன செத்து போறேன். வண்டி நம்பர் 6228 பத்தி விசாரிக்கணும்.
இந்த பொண்ணுக்கும் பாவடைக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் சார், முத முதல்ல பாவடைக்கு ஏஞ்சல் கனெக்ஷன் பண்ணி விட்டது நாங்க தான் சார். இப்ப கூட ஏஞ்சல கூப்பிட்டு கொடைக்கால போயிருக்கா சார். அதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். பிளீஸ் எங்களை விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார், பிளீஸ் சார். மேடம், யா, நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நம்ம ரெண்டு பேரும் விடிய விடிய பேசியிருக்கோம், மனசுட்டு சிரிச்சிருக்கோம். எப்போ? அது நேரில் இல்லை மேடம், எல்லாமே ஃபேஸ்புக்கில் தான். வாட்? ஆமாம் மேடம், ஆனால் என் பேரில் இல்லை மேடம், கிஷோர் குமார் பேரில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறீங்க? நான் வேறு ஒன்று சொல்லும் மேடம். I love you madam. I love you madam. Hey, enna pesura nee? I love you madam. Vandi enna paattu? Vandi enna paattu? I love you madam. Vandi enna paattu solra? Mudiyadhu madam. Ninna nadandha padutha thoonga unga namada varudhu madam. Neenga enak venum madam. I love you madam. Paattu. Namma onna sendu vaalada mudiyadhu. Onna sendu saavala madam. I love you madam. I love you. என்னாச்சு? ஆட்டுக்குட்டி வடி தவறி வந்துருச்சு. பார்த்து போகக்கூடாதா? பார்த்து வரக்கூடாதா? செல்லம், எப்பதான் ஏஞ்சல்ட்ட எல்லவா சொல்றது? என்னன்னு எல்லவா சொல்லவே முடியாதா? கிஷோ, இப்பெல்லாம் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் உன் குரலை கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், நான் உன்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட நிறைய பேசணும் கிஷோர். இப்ப தப்பிச்சு போச்சு ஆட்டுக்குட்டி, அதுவும் நானும் ஒண்ணுதான். எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு எவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அவங்கள யாரும் ஒரு மனுஷியாவே பார்க்க மாட்டாங்களா? பட் உங்கள எடுத்துக்கோங்க, யூ ஆர் அ வெரி ஜெனுவின் பர்சன். இத்தனை நாள் பேசியிருக்கோம், பழகிருக்கோம், ஆனால் என்னை நீங்கள் தப்பாக பார்த்ததே இல்லை. என்னன்னு தெரியல, இன்னைக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், நிறைய பேசணும் போல தோணுது. நாலு வயசுலேயே அப்பா அம்மா டைவர்ஸ், 10 வயசுலேருந்து ஹாஸ்டல் வாழ்க்கை, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எப்போவுமே போராடி போராடி வாழ வேண்டிய கண்டிஷன்ஸ். இது எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் லவ். Yes, I've fallen in love. Hey, hey, singer! என்ன இது? ரூட் மாதிரி வந்துட்டீங்க. இது டெட் என். ஐயோ, சாரி மேடம்.
இதுவரைக்கும் யார்கிட்டயும் எல்லாவ பத்தி சொன்னதில்ல, சொல்லவும் முடியல. உள்ளுக்குள்ள காதல வச்சுட்டு தவிக்கிறது எவ்வளவு பெரிய அவஸ்தை தெரியுமா? என்னால முடியல. அப்படியே தோல்ல சாஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆக போறேன். என் வாழ்க்கையே இனிமே மாறப்போகுது. பின்னாடியே சுத்துறியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஆ ஓகே மேடம். ஹலோ, யாரு? ஏய் ஃபூல், என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியாதா? நான் ஏஞ்சல்டா. ஏஞ்சலா? என்ன வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற? யூ, ஐ அம் இன் பிக் ப்ராப்ளம். நிறைய பேசணும், கொஞ்சம் வரியா? யா யா, ஓகே. இப்ப நான் எங்க வரணும்? இப்ப முதல்ல கொடைக்கானல் கிளம்பி வா. ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஏய் ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். I miss you so much, pa. Okay, okay, okay. இப்ப நீ முதல்ல சீக்கிரம் கிளம்பி வா. Okay. என்னடா இது? இந்த ஏஞ்சலினா சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போயிருந்தா இதை சாக்கு வச்சு சாண்ட்விச் வச்சா சால்வ் பண்ணியிருக்கலாம். இந்த மலைக்காட்டுக்குள்ளே வந்து என்னதான் செய்யறதோ? அந்த டிரைவர் சரியான இடத்த பார்த்து தான் தூக்கிட்டு வந்திருக்கான். இந்நேரம் எந்த குணா குகையில் உக்காந்துட்டு லவ் சாங் பாடிக்கிருக்கானோ? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நான் உள் சொற்றும் போடல, வெளி சொற்றும் போடல. இவங்க என்னமோ கும்முன்னு உட்காந்துருக்காங்க. இவங்க உடம்பு என்ன இரும்புலையா செஞ்சிருக்கு? குளிராதா? ப்ரோ ஜே, வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க சார். என்ன வண்டி நிப்பாட்டுங்க சார்? முடியல சார், பொறுக்க முடியல சார், நிப்பாடுங்க சார், நிப்பாட்டுங்க. இறங்கி அவசரம் தெரியாம இறங்கு. மஞ்சள் சட்டம் மண்டையா போடா, லூஸ் அடியாளு. ஐயோ, அம்மா அம்மா அம்மா, ஆ அப்பா, ஆ என்னடா ஜி, குப்புறாரு
அப்பா என்னடா சார் கூப்பிடுறாரு, இது என்ன சித்திர பொறுக்காச்சா பூரா பேர் வந்து பாக்குறையே? டேய் வாடா, உங்க ஜீட்டை சொல்லி வச்சு போடு, என்ன வாடா போடான்னு அடிச்சு பின்னி எடுத்து போடுவேன். போலாமா? இது அவன்கிட்ட சொல்லிடாத. வாங்க வாங்க. ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டே உலகம் பூரா தர்றானே ஜி. கொடைக்கானல சாத்துக்குடி குறைஞ்ச விலையா அஞ்சாறு கூட வாங்கிட்டு போய் ஜூஸ் போடலாமா? இப்படி டார்ச்சர் பண்ற, கொஞ்சம் ரேடியோ ஆன் பண்ணுங்க. மேடம் சொல்றி சந்தோஷம் தான் முக்கியம், அதுக்காக நான் எடுக்கிற முடிவு தப்பே இல்லை. இன்று காலை கொடைக்கானலில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றும் அவரது ஊழியர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றும் சென்னையை சேர்ந்த பாவாடசாமி என்கின்ற டிரைவர் உயிருக்கு போராடும் நிலையில் காப்பாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். சாரி, சாரி கிஷோர், அவர் தான் என்ன காப்பாத்தினது. கிஷோர் அவரை எப்படியாவது காப்பாத்த சொல்லு கிஷோர், பிளீஸ் அவரை காப்பாத்த சொல்லு கிஷோர், பிளீஸ் அவரை காப்பாத்த சொல்லு கிஷோர். அவரை எப்படியாவது காப்பாத்த சொல்லு கிஷோர். டோன்ட் வரி, நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான்.
காண என்ன ஆக்கிவிட்டு போனதென்ன போனதென்ன. நல்ல தண்ணி கிணறு ஒண்ணு நஞ்சு பட்டு போச்சு, புள்ளி கட்ட வீழி ஒண்ணு கொண்டு போட்டு போச்சு. வீட்டுல வந்து விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். தன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தேவனின் திருச்சித்தப்படி இந்த ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் ஏஞ்சல் பிரியா, கிஷோர்குமார் இவர்களின் திருமணத்திற்கு யாராவது இவர்கள் மீது இடையூறு இருப்பதாக தெரிவித்தால் அதை இப்போதே தெரிவிப்பீர், இல்லையெனில் இனி எப்போதும் இடையூறாக இருக்காதீர். ஆமேன். என்ன குதிக்கிறேன் நடக்க நேரத்துல நானும் நீ சொன்ன மாதிரி என் ஆளுக்கு இன்னைக்குதான் கல்யாணம். உனக்கு எனக்கு எவ்வளவு ஒத்துமை பத்தியா? நீயும் தனியா குதிக்க வேணா, நானும் தனியா குதிக்கல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குதிப்போமா? என்ன கருப்பு இவ்வளவு யோசிக்கிற, ரொம்ப பயப்படுறாளோ? சரி சார். இரு நான் கீழே வரேன் சார். நானே மேல வரேன். இல்ல பரவாயில்ல, நான் வரேன். இல்ல சார், நான் வரேன் சார் மேல. சரி வா. இதுக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர். இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு லவ். சரி, பயமா இருக்கு சொன்னல, கை பிடிச்சுக்கோ.
போங்க சார், நானும் உங்க கையை பிடிக்க மாட்டேன். ஆளப்பாரு ஐசர ராய் நினைப்பு. சரி நீ கையில பிடிக்க வேண்டாம், நான் போர்ல இருந்து ஒன்னு இருக்கு சொல்லுவேன், ஒன் சொல்லும் போது குச்சிடணும் சரியா? போர் 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 த்ரீ. மேல வேற இவ்ளோ தூரம் ஏறி வந்தேன்னா ரொம்ப பசிக்குது சார். சார் ஒரு கப்பு காபி குடிச்சிடறேன் சார், ஒரே ஒரு கப்பு காபி குடிச்சிட்டு அப்புறம் செத்து போயிடலாம் சார். அப்படியே இட்லி வடை பூரி பொங்கல் சாப்பிட்டாரியா கூதிமா? சரி வா வந்து தொல. நல்ல வேலை லெக் பீஸும் பிரியாணியும் கேட்கல, கேட்டிருந்தா எங்க போயிருப்பேன் சார்? அதெல்லாம் கேட்க மாட்டேன் சார். கிடைக்காதுன்னு சொல்லி கேட்கல அதானே? அப்படிலாம் இல்ல சார். சரி காப்பி எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டியா குதிக்கலாமா? சரி இந்த வாட்டி நான் நாலுல இருந்து ஒண்ணு சொல்ல மாட்டேன், ஒன் டூ த்ரீ போர் சொல்லும், போர் சொல்லும் போது குச்சிடணும் ஓகேயா? ஒன் ஒன் டூ த்ரீ 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 என்னமா உங்க பேர் என்னன்னு? ஆமா ரொம்ப முக்கியம், ஆவியா வந்து அலோ சொல்ல போறியா குதுப்பியா? உங்களை பார்த்தா ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கு சார், உங்க பேர் என்னன்னு? எனக்கு கூட தான் நீ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு, அதுக்கு உன் பேரை கேட்டானா? முகூர்த்த நேரம் வர முடியும் போது குதிமா சார். சார் ப்ளீஸ் சார், என்னோட கடைசி ஆசை சார். உடமட்ட போல இருக்கே. டேய் ஏற்கனவே பேரை மாத்திதான் இவ்வளவு பிரச்சனைல வந்து நிக்கிற, சாவும் போதாச்சும் உண்மையான பேரை சொல்லிட்டு சாவிடா. அது வந்து என் பேர் பாவட. இப்ப எதுக்கு சிரிக்கிறா? அது சாமி பேரு. சரி அங்கிட்ட என்ன பேரு? அடியே கருகமணி, பேரை மாத்திதான் இவ்வளவு பிரச்சனையும், இப்ப வச்சு உண்மையான பேரை சொல்லு. கருகமணி. இந்த பேர்லாம் வச்சுட்டு நீ சிரிக்கலாமா குதிமா? சார் இப்ப நாலுல இருந்து ஒண்ணு சொல்ல போறீங்களா இல்ல ஒண்ணுல இருந்து நாலு சொல்ல போறீங்களா? ரெண்டுமே இல்ல, ஏபிசிடி சொல்ல போற. டி ஃபார் டெத், டி சொன்னது குச்சுனோம் சரியா? சரி சார். ஏ ஏ ஏ பி 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 சி சி சி. ஏய் பெல் சிரிக்கிறா? சாவடிக்கிறான. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்ன. இப்ப என்ன சொன்னீங்க சார்? எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க இப்ப படம் பண்ணதே சொன்னீங்க. ஞாபகம் இல்லன்றல்ல சொல்லுங்க சார். இப்ப படம் பண்ணதே சொன்னீங்க. ஆமா சொன்னேன். இப்ப என்னதுக்கு ஏன் நிஞ்சனாரா? அம்மா தேவலாம் பேசிட்டு. நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னல்ல சார், அவர் பேரு கிஷோர் குமார். நானும் அவரும் சாட்டிங்ல தான் லவ் பண்ணோம். அவர் சாட்டிங்ல எப்பவுமே இப்படிதான்.
படபட் படபட்னு சொல்லுவாரு. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அவர் ஞாபகம் தான் சார் வந்தது. சொல்லுங்க சார், என் கிஷோர் குமார் தெரியுமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என் கிஷோர் குமார் தெரியுமா? ஏஞ்சல், 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 ஏஞ்சல். நான் தான் கிஷோர். நீங்க தான் கிஷோரா? ஏஞ்சல். நான் தான் அந்த ஏஞ்சல். நான் தான் கிஷோர். ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் செத்துடலாம். இந்த வாட்டி நீயே 1, 2, 3 சொல்லு. நீங்க கருப்பா சுமாரா இருக்கீங்க, நான் சுமாரா கருப்பா இருக்கேன். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே? ஏன் கருப்பா இருக்க லவ் பண்ணக்கூடாதா? இல்ல கருப்பா இருக்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? சரி அதை விடு, நம்ம அரை மணி நேரம் கீழே அங்க பேசிட்டு இருந்தோமே, நாளகா இல்லைன்னு உனக்கு தோணுச்சா இல்ல நீ தான் அசிங்கமா இருக்குன்னு எனக்கு தோணுச்சா? சாகப்பூர்வம் தெரிஞ்சு கூட மனசுட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம்ல. 40 வயசுக்கு மேல எல்லா ஆம்பளையும் கிழவன் தான், எல்லா பொம்பளையும் கிழவிதான். அழகின்றது இங்க இல்ல, இங்க இருக்கு. நான் வேணா உன் உருவத்தை லவ் பண்ணாம இருந்திருக்கலாம், நீ வேணா என் உருவத்தை லவ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா நான் காதலிச்சது ஒன்னதான, நீ காதலிச்சது என்னதான? எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் கூட யாரும் கிடையாது. ஆனா நான் அழுதா அழுறதுக்கும் சிரிச்சா சிரிக்கிறதுக்கும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு நினைச்சு நான் எவ்வளவு நிம்மதியா தூங்கினு தெரியுமா? உன்கிட்ட பேசிட்டு போது ஏஞ்சல் அழகா கலரா இருக்காளே, அவளும் நம்மள போல கருப்பா சுமாரா இருந்தா கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைப்பேன். அப்ப யோசிச்ச, இப்ப சொல்ற, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. குறையோட ஏத்துக்கிறதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லுவாங்க. உன்னை உன் குறையோட நான் ஏத்துக்கிறேன், என்ன என் குறையோட நீ ஏத்துக்கிறியா? சம்மதன்னா கையப்படி சாவறதுக்கு இல்ல, சேர்ந்து வாழ்றதுக்கு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றது ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கணும். அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் புதுசா பிறந்த மாதிரி இருக்கணும். காத்தோட போவாசம் காணாம என்ன நானும் பூமியில ஒன்ன போல இங்க யாரும் இல்ல, இருந்தாலும் தேவையில்ல. என் தாயாக ஒன்ன பார்த்தே பேர என்ன நானும் சொல்ல, என் தாயாக ஒன்ன பார்த்தே. இப்பெல்லாம் பாவாடையும் கருகமணியும் அவங்க அவங்க சொந்த பேர்லயே சொந்த அடையாளத்தோடையே சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
எந்த வேலையும் இல்லாம எந்த தடையும் இல்லாம ஒரு சிட்டுக்குருவி போல ஒரு பட்டாம்பூச்சி போல ரொம்ப சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ எனது உறவு இல்லை, நீ போதும் என் நண்பே. ஆவி போன பின்னாலும் வருவே உன் முன்பே. வருஷம் முழுதும் செய்த தவமே வந்தாய் நீ.